ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம இப்போ பார்க்க போகிறது கரண்ட் இன்னைக்கு இன்னையோட பங்கு சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு ஸோ இந்த இறக்கம் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் எப்பொழுதுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படணும் மார்க்கெட் இறங்கும் பேரிஷ் தான் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த விஷயம்தான் ஸோ அது நடந்தது நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஏற்றுக்கொள்ளணும் ஸோ ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி பதினாறு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி புள்ளி எண்பது பாயிண்ட் டவுன் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் டவுன் நிஃப்டியில் அட்வான்ஸஸ் போனது எட்டு ஸ்டாக்கு டிக்ளைன் ஆனது நாற்பத்தி ரெண்டு ஸ்டாக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் பேங்க் செக்டார் ஆட்டோ செக்டார் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே டவுனு ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸில் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்னுல க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் செக்டார் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு பாயிண்டில் மைனஸில் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுக்கு க்ளோஸ் ஆச்சு ஸோ நான் உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொடுன்னு விரும்புகிறேன் மார்க்கெட் வந்து நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் வால்டிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதை வந்து இன்னைக்கு நம்ம லைவ்ல பார்த்தோம் ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நான் போட்ட எல்லா வீடியோஸையும் பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஸோ நிஃப்டி பேங்க் இன்னைக்கு முக்கியமான விஷயம் வந்து ஆர்பிஐல வந்து ஸோ அவங்க வந்து டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த டேட்டாவால் பேங்க் நிஃப்டி நிறைய வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அந்த அதனால வந்து நம்ம பங்குதாரர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவனமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னாலும் ஒரு சின்ன ரீகேப் தான் சின்ன ரீகேப் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு டேட்டா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மணிக்கு கரெக்டா வந்து நியூஸ் வந்துருச்சு டூ தேர்ட்டிக்கு டேட்டா ரிலீஸ் ஆகும்னு ஸோ ரிலீஸ் டேட்டா ஆக போகுது அப்படின்னு மார்க்கெட்ல பாருங்க எப்படி ஒரு சேஞ்சு நல்ல ஹைக் ஹைக் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே போயிட்டு டேட்டா ரிலீஸ் ஆகிடுச்சு கரெக்டாக டூ தேர்ட்டிக்கு டேட்டா ரிலீஸ் ஆச்சு ஆன உடனேயே கட கட கடகட கடகட ரென் இறங்கிடுச்சு மார்க்கெட்டு ஸோ இதுக்கான பேசிக் காரணம் என்னன்னா அந்த ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா பேங்க் செக்டர்ஸ் பாசிட்டிவாக போயிருக்கும் ஸோ ரிசல்ட் எப்படி வந்தாலும் பாசிட்டிவாக ஆகலான்ட்டு பையஸ் கடக பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து ரிசல்ட் நெகட்டிவ் ஆனோன்னே அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படியே மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகி ஸோ வித்தவங்க வாங்கவும் வாங்கினவங்க வித்தவங்களும் அதிகம் பையஸ் அல்லது அதிகமாகும் போது மார்க்கெட்டில் ஹெவி ஏற்ற இறக்கங்கள்

ஸோ மற்றபடி ஹெச்டிஎஃப்சி பிஎன்பி கோடாக் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ரியல் ஆர்பிஎல் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா எஸ்பிஐ எஸ் பேங்க் எல்லாமே டவுன் ஸோ இதை வந்து நாம் மனசில் வச்சுக்கணும் ஏதாவது ஒரு டேட்டா வருது அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சவங்க நான் வந்து எப்படியும் ப்பா வெளிய கரை சேர்ந்துருவேன் அப்படின்னு நம்புறவங்க அந்த ட்ரேடிங்ல அவங்க ரிஸ்க்கை எடுக்கணும் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்புறேன் இந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்ல நல்ல ஊர்னவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி நம்மள மாதிரி பிகினர்ஸ் அப்புறம் வந்து நான் சும்மா இன்ட்ராடே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான டேட்டா வரும்போது அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு மார்க்கெட் வாலட்டை தான் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியும் போது நமக்கு ட்ரெண்டே தெரியல அப்படிங்கும்போது ஓரளவு ப்ராஃபிட் பார்த்து நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரேட் பண்ணுவோம் ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்து ரூபா ப்ராஃபிட் வந்துடும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தயவு செஞ்சு போதும்னு நினைச்சு வெளியே வந்துருங்க ஸோ பேராசை பெருநஷ்டம் அப்படின்பாங்க அதெல்லாம் நான் அனுபவ நிறைய பேர் கண்ணால பாத்திருக்கேன் ஸோ பிகினர்ஸ்க்கு தான் நான் அதை சொல்றேன் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் தான் யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் ஃபார் யூ பட் நான் நம்மள மாதிரி பிகினர்ஸா இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம டேட்டா வரும்போது மார்க்கெட்ல ஒரு நியூஸ் இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியும் போது அப்புறம் இந்த மாதிரி எலெக்ஷன் டே எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஸோ இந்த மாதிரியான நேரத்துலலாம் எல்லாம் நம்ம மார்க்கெட்டை விட்டு தள்ளி நிற்கிறது நமக்கு சேஃபு ஏன்னா நாம் நம்ம வந்து பெரிய அமௌண்ட்ல உள்ள வரப்போகிறது கிடையாது நம்ம வச்சிருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை அதுதான் அதுதான் நம்மளோட சேவிங்ஸே ஸோ அதான் நம்மளோட லாங் சேவிங்க ஸோ அந்த சேவிங்கை நாம இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்காரணம் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை பங்குச்சந்தையில வர லாபத்தை வச்சு தீக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம உள்ள வரோம் ஸோ நாம அந்த அமௌண்ட்டையும் லாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் ரொம்ப லாங்காக சொல்லிட்டேன் சாரி அடுத்தது நம்ம டேட்டால பாக்கலாம் நிப்டி வந்து இன்னைக்கு டே லோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் போயிருக்கு சாரி இரநூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போயிருக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் ஒன் மந்த் டேட்டா நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டு கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு இது நம்ம அப்படியே போகலாம் இது வந்து டவுன் எங்கே இருந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு டவுன் இருந்திருக்கு ஒரு ஹை இருந்திருக்கு அட் த சேம் டைம் ஒரு டவுன் இருந்திருக்கு ஹை எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொம்போது லோ பார்த்தீங்கன்னா எட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட வந்து இங்கிட்ட ஒரு அறநூறு இங்கிட்ட ஒரு நூறு எழுநூறு பாயிண்ட் டவுனு ஸோ நாம இந்த ஹை பார்க்கலாம் பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு லோ பார்க்கலாம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இங்கே ஒரு இரநூறு இங்கே ஒரு அறநூறு கிட்டத்தட்ட எட்நூறு பாயிண்ட்டு ஸோ நாம் மார்க்கெட்டை பயப்பட வேணாம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ தான் வந்து இறங்கினாலும் நமக்கு வந்து அது ரெக்கவர் ஆகிடும் அதுதான் நியதி எவ்வளோ தூரம் இறங்கினாலும் ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் அது நாளைக்கே ஆகாது ஒரு வருஷத்தில் ஆகலாம் ரெண்டு வருஷத்தில் ஆகலாம் மூணு வருஷத்தில் ஆகலாம் இல்லை இன்னொரு ஒன் மந்தில் ஆகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு எலெக்ஷன் வருது ஸோ அதோட இம்பாக்ட்டும் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட அந்த நியூஸ் வந்துருச்சு டேட் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் வர போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் இம்பாக்ட் இருக்கும் ஸோ இந்த இறக்கத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்படவும் வேணாம் அதிர்ச்சியடையும் வேணாம் ஆகவும் வேணாம் இந்த இறக்கத்தை நம்ம ஏற்றுக்கலாம் எவ்ரி திங் இஸ் ஃபார் குட் கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க பிகினர்ஸ் தயவு செஞ்சு லேர்ன் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நாம் அடிச்சு தோக்குவோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வருவோம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி முன்னூத்தி பதினாறு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் டவுனு சென்செக்ஸ் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாயிண்ட் டவுனு முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு நிஃப்டி பேங்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் டவுனு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பதுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்து ஆக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரிலையன்ஸ் பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் ஐசிஐசிஐ பேங்க் மாருதி சுசுக்கி அடுத்தது டாப் கெய்னர்ஸாக இருந்தவங்க இன்ஃபோசிஸ் டைட்டன் கம்பெனி டிசிஎஸ் பாரதி இன்ஃப்ராடெல் இந்துஸ்தன் பேங்க் டாப் லாசஸாக இருந்தவங்க ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் ஓஎன்ஜிசி கெயில் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ நாம் குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம் யூஎஸ் மார்க்கெட் யூரோப்பன் மார்க்கெட் ஆசியன் மார்க்கெட் நம்மளோட எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எல்லாமே டவுன் அடுத்தது க்ரூட் ஆயில் எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு கரண்ட்டாக அடுத்தது வந்து இந்தியன் ருப்பி எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு ஸோ டாப் நியூஸஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வியூ நிஃப்டி ஃபார்ம்ஸ் லார்ஜ் பி ஸ்கேண்டில் ஆஃப்டர் எம்பிசி மூவ் ஸோ ரிலீஃப் ரேர்லி பாசிபிள் ஸோ பத்தாயிரத்தை கட் பண்ணால் கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நாம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம் இது ஒரு நல் நமக்கு நல்ல லேர்னிங் அடுத்தது ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு பேன் பேஸ் சென்ஸ் ஓகே இது சென்செக்ஸ் எட்நூறு பாயிண்ட் இறங்கிடுச்சு ஆர்பிஐ வந்து இந்த ரிலீஸ் பண்ணோன்னே ஸோ இது வந்து இன்றைக்கி இந்தியன் ருப்பி வந்து ஆர்பிஐ ரிலீஸ் வந்த உடனே ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அலௌன்ஸ் பண்ண உடனேயே ருப்பி ஏறுச்சு ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துட்டோம் ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர்

மார்க்கெட் பிரைமரி பியரிஷ்ங்க அது நமக்கு தெரியும் மார்க்கெட் இறங்குறதுக்கு மூணு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியாவோட பொருளாதார நிலைமை சரியில்லை நம்ம நாட்டோட மதிப்பு சரிவடையுது பர்ஸ்ட் செகண்டு குளோபலில் இஷ்யூ வர்த்தக போர் இருக்கு ஸோ அது ரெண்டு ரெண்டாவது நம்ம நா அடு முக்கியமான விஷயம் க்ரூட் ஆயில் நம்ம ஒரு க்ரூட் ஆயில் நமக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த பேசிக் காரணங்களாங்கள மார்க்கெட் இறங்குது ஆர்பிஐ ரேட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ரிலீஸ் வ அந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் ஏறும் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா மார்க்கெட்டு வந்து இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை அதனால அது நமக்கு ஒன் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக ஏறுன்றதுனால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி டக்குன்னு ஏறிச்சு இறங்கிடுச்சுனாலும் இறங்கிடுச்சு ஆனால் ப்ரைமரி மார்க்கெட் டவுன் தானே அதை நம்ம யோசிக்கணும்ல ஸோ ப்ரைமரி மார்க்கெட் டவுனு ப்ளஸ்ஸு ஆர்பிஐ ரேட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை அதில் ஏதாவது சேஞ்ச் இருந்து நமக்கு ருப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி நம்ம பொருளாதார நிலமை சீராக வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும் அது நடக்கிழங்கும் போது டவுன் தானே ஆகும் ஸோ அதை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தானே நம்மளோட ருப்பியோட வேல்யூ வந்து கீழே வந்து டவுன் ஆனாதான் தான் நமக்கு பெனிஃபிட்டு அதில் டக்குனு இந்த பக்கம் ஆர்பிஐ ரிசல்ட் வெளியான உடனேயே ருப்பி போயிடுச்சு ஹைக்கு செவன்டி ஃபோரை தாண்டி போயிடுச்சு அப்போ அதோட இம்பாக்ட் மார்க்கெட்டில் இருக்க தானே செய்யும் அதுதான் இந்த டவுன் ஸோ இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சிருந்தா ப்ளீஸ் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சப்ஸ்கிரைப்ல மென்ஷன் பண்ணுங்க இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் அதையும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் நான் வந்து ரொம்ப டாப் லெவல்லாம் கிடையாதுங்க நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி பெண் ஸோ உங்களோட ஒவ்வொரு கைடன்ஸும் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இதுல ஏதாவது தப்பா நான் சொல்லியிருந்தேன்னா என்ன கரெக்ட் பண்ணுங்க ஸோ தப்பா இருந்தா சாரி கரெக்டா இருந்தா உங்களோட கமெண்டை பாசிட்டிவ் கமெண்டை எனக்கு கொடுங்க ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக முடியட்டும் இன்றைய இரவு இனிய இரவாக இருக்கட்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ